குடமுழுக்கு விழாவிற்கு வடபழனி முருகன் கோவில் தயாராகி வருவதால் பக்தர்கள் உற்சாகத்தில் உள்ள நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலின் குளம் நிறைந்துள்ளதால் பக்தர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். சென்னையில் மிகவும் பிரபலமான வழிபாட்டு தலங்களில் ஒன்று வடபழனி முருகன் கோவில். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளாக தண்ணீர் நிரம்பாமல் இருந்தது. இதனை அடுத்து கோவில் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து மழைநீர் சேகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து புதிய தொழில்நுட்பத்தில் மழைநீர் ஊடுருவல் வடிகால் திட்டத்தை கடந்த மாதம் நடைமுறைக்கு கொண்டு வந்தனர். அதன்படி ஜெர்மன் நாட்டின் தொழில்நுட்பத்துடன் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை குளத்திற்கு அனுப்பும் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் இச்சூழலில் 12 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் வற்றி கிடந்த கோவில் குளம் இந்த ஆண்டு நிரம்பியுள்ளது. இத்திருக்கோவிலில் தற்போது புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு விழாவிற்கு தயாராகி வருவதால் உற்சாகத்தில் இருந்த பக்தர்கள் 12 ஆண்டுகளுக்கு பின் குளத்தில் நீர் நிரம்பியதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த குளத்துல தூர் வாரதுனால நிறைய தண்ணீர் ரொம்ப இருக்கு. ஜனங்கள்லாம் ரொம்ப அதிசயமா வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லா குளத்து எல்லா கோவில்களையும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் ரொம்ப அதிசயம், நல்லா இருக்கும். எல்லா விசேஷங்களும் தடப்படாமல் நடக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக கடை வச்சுருக்கோம். கோயிலில் தான் இருக்கோம். ஆனால் வந்து கோயிலில் வந்து தண்ணி இல்லாதனால ரொம்ப நாளாக தண்ணி கிடையாது. ஆனால் இப்போ தண்ணி வரதுனால வந்து பொதுமக்கள் நல்லா வந்து சாமி தரிசனம் பார்த்து தண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடிலாம் தண்ணியே கிடையாது, சுத்தமாக தண்ணியெலாம் குளமே காஞ்சி போயிருந்தது. ஆனால் இப்போ தண்ணி வந்ததுனால நிறைய பேருக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. நல்லா பொதுமக்களை வந்து நல்லா பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோவில் குளம் மட்டுமல்லாமல் முக்கிய சாலைகளில் நீர் தேங்கும் இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேப்டன் செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் செய்திக்குழு.